சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நூறு வாட்டியா செல்ல குட்டி நீ என் மேல உயிரை வச்சிருக்கிறதுக்காகவும் என் நலனை தவிர வேற எதையுமே சிந்திக்காம இருக்கிறதுக்காகவும் காலம் பூரா எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டதுக்காகவும் இது அர்ப்பணம். கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. அம்மாவை முதன் முதல்ல எங்க பாத்தீங்க அப்படின்னு இப்போ இந்த தருணத்துல நினைச்சு பாக்கலாங்களா? அது புதுசாக அவளை எங்கேயும் பார்க்குற மாதிரி பார்க்கல. நான் என்னுடைய உணர்வோட உயிரோட கலந்துட்டவ. இது ஜென்மாந்திர பந்தம். அதனால் எப்போ பார்த்தோம், என்ன பேசணும், அதெல்லாம் இல்லை. எல்லாம் கரைஞ்சிருச்சு உள்ளுக்குள்ளே. அவள் உயிர் என் உயிர் ஒன்றா கரைஞ்சிருச்சு. ஐயா, முதன் முதல்ல பார்த்த நாள் ஞாபகம் இருக்காமா? கண்டிப்பாக. எப்படி இருந்தது அப்போ பார்த்தப்ப? ஒரு சிங்கம், முடியெல்லாம் இன்னும் நிறையா சுருட்டை சுருட்டையாக இருக்கும், செம கலரு. பார்த்தப்ப ஒரு சிங்கத்தை பார்த்த ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஐயா சொல்லியிருக்காங்களா, நீங்கள் 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அம்மா உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்களா? நீங்கள் சொன்னீங்க எதுவுமே இல்லாதப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டினேன். என்னுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், இப்போ இருக்கிற சரிவான சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிற வேதனைகள், அத்தனையும் சொல்லி காட்டினேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டா ஒரே வார்த்தையாக. ஆமாம், எனக்கு நீங்கள் வேணும், அவ்வளோதான். என்ன விஷயம் அவ்வளோ ஈர்த்ததுமா ஐயா கிட்ட? அவருடைய நேர்மை, கம்பீரம், எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர். எந்த ஒரு விஷயமும், ஒரு நட்பும் சரி, உறவுகளும் சரி, குடும்பமும் சரி, ஒரு எல்லாத்துலேயும் நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்க்குறவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், உறவினர்களால் பல தொந்தரவுகள் எல்லாத்தையும் கடந்து வரும் பொழுது, குழந்தையிலே நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலி, நல்ல வசதியான பேர் சொல்லக்கூடிய ஃபேமிலி, எனக்கு அதை விட இவருடைய நேர்மையும் இவர் காட்டின அன்பும் அந்த நேர்மைக்கு அவர் கொடுத்த மரியாதையும் என் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் தான் எனக்கு வேணும், நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இதில் இந்த திருமணத்தில் இது பண்ணு. அப்போ சில இடங்கள்லாம் நான் ரொம்ப பயந்துருக்கேன் எப்படி அப்படின்னுட்டு. பட் அவரே தட்டி கொடுத்து சரி பண்ணி என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. கடந்த 15 வருஷமாக ஒரு அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துகிட்டு இருக்கேன். இங்கே பணங்கிற விஷயம் எனக்கு 10 வருஷமாக. இப்போ கடந்த 15 வருஷமானு தானே சொன்னான், கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழித்து தாண்டிடுச்சு. 10 வருஷம் ட்ரைனிங் பீரியட். 10 வருஷம் என்னென்னா ரொம்ப சின்ன பழத்தனமாவெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. குறும்பு சேட்டைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பிடிவாகும். அதாவது அதை ஒரு அறியாமைன்னு தான் நான் நினப்பேன். அந்த பிடிவாதத்தினால் என்ன விளைவுகள் வரும், அது எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களை உருவாக்கும், எதையுமே யோசிக்க மாட்டான். ஐயா அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? ராஜாதி. செல்ல குட்டி. அம்மாக்கு வெக்கம் வந்துருச்சு. என் வைரமே, வைரமே, என் தங்கமே, தங்கமே. ரொம்ப வெறுப்பேத்துறீங்க நிறைய மனைவிகளை. அது என்ன சொல்கிறது, அது எனக்கு என் உயிர் என்னை நேசிக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு தருணமும் நான் இன்றைக்கி புதுசாக ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள என்ன சொல்லுவாங்க, நம்ம பாடியில் செல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே தான் வரும். பட் அவர் அப்படி கூப்பிடும்போது அது எல்லா வீடுகள்லேயும் அவங்கவுங்க கணவன் மனைவிக்குள்ளார் அப்படி தான் அன்பாக இருப்பாங்க.
சரி, நீங்கள் ஐயாவை செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்கம்மா? அவர் எத்தனை சொன்னார்? அப்புனு. எங்கே கூப்பிடுங்க? அப்புனு. அப்புனு எதனால் அப்புனு? அப்புனுனா என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியாது அவளுக்கு. அதாவது ஆசையின் மிகுதியில் அன்பின் மிகுதியில் கூப்பிடுற வார்த்தை, அது மட்டும் தெரியும். தெரியும். அதாவது வீடுகளில் குழந்தைகளை வந்து அப்புனுன்னு கூப்பிடுவாங்க. ஆந்திராவிலையும் சரி, தென் மாவட்டங்களில் தெரியல, பட்டு அப்புனுன்னு குழந்தைகளை கூப்பிடுவாங்க. அந்த ஒரு அஃபெக்ஷன் எனக்கு அவர் மேலே. ஐயா, ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்தில் நீங்கள் இப்போ அம்மாவுக்கு லைவாக ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. மிக சிறந்த காதல் தம்பதினா அது நீங்க தான்மா. உங்களுடைய கண்கள்ல, கண்ணீர்ல, அந்த சிரிப்புல. அம்மா, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்பாவுக்கு? உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் ரோஸ் கொடுத்து இப்படி முடங்கால் போட்டு ரோஸ் கொடுத்துருக்காங்களா ஐயா? ஆ, லவ் யூ. மதங்களை தாண்டி கல்யாணம் பண்ணி அதை இன்னைக்கு வாழ்ந்து காட்டியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள், ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம். படைச்சவன் ஒருத்தந்தாங்கிற நம்பிக்கை இருக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கு எந்த பேதங்களும் இல்லை. மதங்கள் எல்லாமே மனிதர்களை மேன்மைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. அந்தந்த காலகட்டங்களுக்கு, அந்தந்த காலகட்டங்களை வாழ்ந்த மக்களுடைய மனநிலைக்கு, சிந்தனா சக்திக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது தான் மதங்கள். எல்லா மதங்களின் நோக்கமும் அன்பும் மனிதாபிமானமும் மனித குலத்தை மேன்மைப்படுத்துவதும் தான். அப்படி இருக்கும்போது ஏன் ஜாதி மதம் வித்தியாசம்? ஸோ அது ஒரு போலித்தனம் இல்லையா? போலித்தனங்கிறத விட அறியாமை தானே. ஸோ எனக்கு எல்லாம் சமம். உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்து பிரிவு அப்படின்றது சில காலமாவது இருந்திருக்கா இல்லையா? எனக்கு என் மனைவிக்குமா ஒரு காலமும் இருந்தது இல்லை. ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க அவள் அடைய முடியாது, என்ன அடைய முடியாது. ஷூட்டிங் போனாலும் கூட கூட்டு போயிடுவேன். அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க அவங்களுக்கு? அவள் என் மேலே வச்சிருக்கிற பாசம், என் மேலே அவள் உயிரை வச்சிருக்கிறது. அதை விட ஒரு சரிவில் இருக்கிறேன், எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறேன், கடன்களில் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்கிறான்னா அதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா? அதுதான் ஐயா. இப்போ நாங்கள் ரெண்டு ரோஜா பூ கொடுப்போம். அம்மா கிட்ட ஒன்று நன்றி சொல்கிறதுக்கு ஒரு ரோஜா, இன்னொன்று சாரி சொல்கிறதுக்கு ஒரு ரோஜா. அதே மாதிரி உங்களுக்கும் ரெண்டு ரோஜா கொடுப்போம். ஐயா கிட்ட ஒரு ரோஜா நன்றி, இன்னொன்று மன்னிப்பு, என்ன காரணம்? நீ என் மேல உயிரை வச்சிருக்கிறதுக்காகவும், என் நலனை தவிர வேற எதையுமே சிந்திக்காம இருக்கிறதுக்காகவும், காலம் பூரா எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டதுக்காகவும் இது அர்ப்பணம், சமர்ப்பணம். அவள் என்னை எந்த வகையிலையும் வேதனைப்படுத்தினது இல்லை. நான் சாரி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் இதுவும் அவள் அன்புக்கு சமர்ப்பணம். இப்போ அம்மா, நீங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா அது என்ன காரணம்? அப்புனு, தங்க, இந்த வாழ்க்கை என் இவ்வளோ அழகாக என்னை பயணித்து எவ்வளவோ நான் தான் பிடிவாத காரியாக இருந்து கொண்டு போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் என்னை தாங்கி பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இன்னும் போய்கிட்டு இருப்போம், இன்னும் பயணிப்போம், நிறைய பயணிக்கணும். உங்களோட நான் நம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் மனப்பூர்வமான நன்றி.
சாரி அப்படின்னா என்னால் பல விஷயங்களை அவர் மிஸ் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக உன்னுடைய நலனும் குழந்தைங்க நலனுக்காகன்னு சில விஷயங்களை வெட்டி எறிஞ்ச மாதிரி சில விஷயங்களை அவருக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய விஷயங்களை திறந்திருக்காரு. எனக்காக விட்டு கொடுத்த அந்த சூழ்நிலைக்காக மனப்பூர்வமாக அது நிறைய முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கோம். அந்த இடங்கள்லாம் நீங்கள் தவிச்ச தவிப்பு நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கு நான் இப்போ மனப்பூர்வமாக சாரி கேட்டுக்கிறேன். நீ என்னை எங்கேயுமே வேதனைப்படுத்தலை. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு மனசு குழப்பிக்காத. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் குடிக்கிறேன். சீக்கிர ஒரு பெண் அப்படிங்கும்போது கதிஜாமாவை கூட்டிட்டு வாடகை வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தது அவங்க மனநிலை? அன்னைக்கு ஏதாவது ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நாலு புல்லுப்பாய் ரெண்டு பேக்கு அவ்வளோதான். அப்படியா? ஸோ நான், என் மனைவி, என் மகள், மகன், என் மாமியார் எல்லாம் ஆளுக்கு ஒரு புள்ளுப்பாய வச்சுட்டு தான் படுப்போம். அப்படி தான் ஆரம்பித்தது வாழ்க்கை. அந்த காலகட்டம் எப்படி இருந்ததும்மா? அந்த காலகட்டம் அப்படின்றப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து மீளணும், திரும்ப அவர் எந்திரிச்சு நிற்கணும், அது பிரார்த்தனை. என்னால் முடிஞ்சது பிரார்த்தனை. குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன், குடும்பத்தை இது பண்ணிட்டேன். அவங்களுக்கு இந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்லை. இந்த பிரார்த்தனைகள், எங்கள் ரெண்டு பேரும் அந்த கஷ்டங்கள்ன்றதை விட அந்த கஷ்டத்தையே சந்தோஷமாக அனுபவித்தோம். இவ்வளோதான் வேணும், இது தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல், இறையர்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. பட்டு அவருடைய அந்த கம்பீரமான ஒரு இடங்கிற விஷயத்துலேருந்து திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வரணுங்கிறதுல ரெண்டு, அவர் முனைப்பாராக இருந்தாலும் தெரியாது, நான் முனைப்பாக இருந்தேன். பாய விரித்து படுத்து கூட வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக தொடங்கி அதை பட்டுமெத்தையாக மாறுறதுக்கான அந்த காலகட்டம் இருக்குல்ல, நிச்சயம் வருடம் பொறுமையாக அன்போடு ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக அந்த பொறுமை வேணும் எல்லாருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் வரும், எல்லா பிரச்சனைகளும் வரும். அந்த பொறுமை நமக்குள்ளே இருக்கணும், வரணும். கோபம் வரும், ஆத்திரம் வரும், அதுக்குன்னு ஒரு சட்டன் டைம் கொடுத்து நாமளே அதை சரி பண்ணிக்கணும். சூப்பர் ஐயா, நீங்கள் வந்து மனைவிக்காக குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இப்போது உங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்காக வேட்டியை மடித்து கட்டி ஐயா அப்படி சிங்கம் மாதிரி அப்படி சீறிக்கிட்டு நிற்பார் இல்லையா, அதை பார்க்கணும் லைவாக அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படிதானே? ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் கண்டு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.